ஆன்மனே அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சம்மணமிட்டு அமர்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றிய தொகுப்பை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது முனைவர் உமா உமாமிகேஸ்வரி நாம் பொதுவாக எப்பொழுதும் காலை தொங்க வைத்து அதிகமாக அமர்ந்திருக்கின்றோம் இரண்டு சக்கர வாகனத்தில் பயணிக்கும் பொழுது பேருந்தில் ரயில் வண்டிகளில் சினிமா தியேட்டர்களில் பள்ளிகளில் அலுவலகங்களில் வீடுகளில் கட்டில் நாட்காலி இப்படி நன்றாக யோசித்துப் பார்த்தால் நாம் அதிக நேரமாக காலை தொங்க கொண்டே அமர்ந்திருக்கின்றோம் காலை தொங்க வைத்து அமர்வதால் நமக்கு பல உடல் உபாதைகள் உருவாகின்றது இதற்கு காரணம் என்னவென்றால் காலை தொங்க வைத்து அமரும் பொழுது நமது உடலில் இரத்த ஓட்டம் இடுப்பிற்கு கீழ் பகுதியில் மட்டுமே அதிகமாக செல்கின்றது நாம் காலை மடக்கி சம்மணம் போட்டு அமரும் பொழுது இடுப்புக்கு மேலே இரத்த ஓட்டம் அதிகமாகவும் வருவதற்கு வாய்ப்புள்ளது மிக முக்கியமான உறுப்புகளாகிய கனயம் நுரையீரல் மூளை கண் காது ஆகியவை இடுப்புக்கு மேல் பகுதியில் தான் இருக்கின்றது எனவே ஒருவர் காலை தொங்க போடாமல் சமநாங்கல் போட்டு அமர்ந்தால் அவருக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கிறது சாப்பிடும் பொழுது கீழே உட்கார்ந்து காலை மடக்கி அமர்ந்து தான் சாப்பிட வேண்டும் ஏனென்றால் இடுப்பு கீழே இரத்த ஓட்டம் செல்லாமல் முழு சக்தியும் வயிற்றுப் செல்லும் பொழுது நமக்கு ஜீரணம் நன்றாக நடைபெற தொடங்குகின்றது சாப்பிடும் பொழுது காலை தொங்க வைத்து நாற்காலியில் அமர்வதால் இரத்த ஓட்டம் பகுதிக்குச் செல்லாமல் காலுக்கே அதிகமாக செல்கின்றது அதனால் சாப்பிடும் பொழுது சம்மணமிட்டு அமர்வதே சால சிறந்ததாகும் கட்டிலோ சோபாவிலோ அமரும் பொழுது அமருங்கள் சாப்பிடும் தரையில் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் சம்மணங்கள் போட்டு அமர்ந்து சாப்பிட்டால் சாப்பாடு நன்றாக ஜீரணிக்கும் சில வீடுகளில் அதற்கு வாய்ப்பில்லை என்று இருந்தால் டைனிங் டேபிள் அமர்ந்து காலை மடக்கி வைத்து அமர்ந்து சாப்பிடுங்கள் நின்று கொண்டு சாப்பிடும் பழக்கத்தை மாற்றி குடும்பத்துடன் அமைதியாக அமர்ந்து ஒன்றாக சாப்பிடுங்கள் எந்த வகை சாப்பாடாக இருந்தாலும் நாம் கீழே அமர்ந்து சாப்பிடும் பொழுது மட்டுமே நம்முடைய வயிற்றின் செரிமானத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆரோக்கிய உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் அதேபோல் காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் குறைந்தபட்சம் பத்து நிமிடங்கள் சமணங்கள் போட்டு தரையில் அமர்ந்து சுவாச பயிற்சி செய்வதனால் மூளையும் புத்துணர்ச்சி அடைகின்றது ஆனால் அந்த நேரத்தில் வெறும் தரையில் அமராமல் கீழே ஏதாவது விரித்து பாயோ அல்லது ஏதாவது ஒரு விரிப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது இப்படி நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் அரை மணியிலிருந்து ஒரு மணி நேரமாக தரையில் சமணங்கள் போட்டு அமர்வதால் நம்முடைய உடல் முழுவதும் புத்துணர்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் மனமும் புத்துணர்ச்சி அடைகின்றது ஆகவே இந்த பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கடைப்பிடித்து நன்மையை பெறுவோம் நன்றி